எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக படகை சிறைப்பிடித்த மீனவர்கள், புதுச்சேரி மீனவர்கள் வர்சஸ் காரைக்கால் மீனவர்கள், என்ன நடந்தது, இறுதியாக சுமூக தீர்வு காணப்பட்டதா, விரிவாக காணலாம். காரை மாவட்டத்தினுடைய போட்டு இங்க கடலூர்ல இருந்து நாகை மாவட்டம் மகாபலிபுரம் வரலிக்கும் தொழில் பண்ணக்கூடாது. அதுல வந்து இங்க தொழில் பண்றதுன்னா இந்த அஞ்சு மாவட்டத்தினுடைய செயல்பாட்டுக்கும் சிறு குறு தொழில் ரொம்ப ஓவரா பாதிக்கப்பட்டு போச்சு. அந்த பாதிப்பை கண்டிச்சு தான் நாங்க சமுதாய ரீதியா அவங்கள கூட்டு வச்சு பேசி இனிமேல் இங்க வரமாட்டேன்றதுக்கு வாக்குறுதி கொடுத்துறாங்க. அதுக்காக அவங்களுடைய பொருளை நாங்க இங்க தடை பண்ணி வச்சு போட்டை ஒப்படைக்க போறோம் அவங்க கிட்ட. அவங்க மீறி இந்த செயல்பாடு செஞ்சாங்கன்னா இந்த இதுக்கு பிறகு அவங்க கிட்ட இந்த போட்டினுடைய சம்பந்தமா அவங்க பஞ்சாயத்து வரமாட்டாங்க, நாங்களும் போட்டை ஒப்படைக்க மாட்டோம் அவங்களுக்கு. அதை தடை காரைக்கால் நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலூரை தாண்டி புதுச்சேரி எல்லை பகுதியில் மீன் பிடிப்பதால் சிறு குறு மீன் தொழில் செய்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று புகார் இருந்து வந்துள்ளது. இதனை அடுத்து மீனவ பஞ்சாயத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி காரைக்கால் நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலூரை தாண்டி புதுச்சேரி எல்லையில் மீன் பிடிக்க கூடாது என்று வெள்ளையை வரையறுத்தனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி அன்று காரைக்கால் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேர் புதுச்சேரி எல்லை பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு மீன் அதிகமாக கிடைக்கவே அதனை பதப்படுத்தி வைக்க ஐஸ் இல்லாமல் தவித்துள்ளனர். மேலும் ஐஸ் எடுப்பதற்காக அருகில் உள்ள புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்துக்கு வந்துள்ளனர். இதனை அறிந்த புதுச்சேரி மீனவர்கள் படகில் இருந்த மீனவர்களை விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என்பதும் எல்லை தாண்டி மீன் பிடித்து ஐஸ் எடுப்பதற்காக தேங்காய் திட்டு துறைமுகம் வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி மீனவர்கள் காரைக்கால் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த மீன்பிடி படகு மற்றும் 10 மீனவர்களை சிறைப்பிடித்தனர். இதையடுத்து மீனவர்களின் சமாதான கூட்டமும் புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட மீனவ பஞ்சாயத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் மீனவர்களுக்குள் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது. அதன்படி இனிமேல் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் பகுதி மீனவர்கள் எல்லை தாண்டி புதுச்சேரி கடல் பகுதியில் மீன் பிடிக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பஞ்சாயத்தார் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஒரு சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Yeah.